ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போட்டியிலும் முதலில் விளையாடும் அணிகள் முடிந்த அளவு ஐம்பது ஓவர்களில் மிக சிறப்பாக விளையாடி எதிரணிக்கு மிகப்பெரிய டார்கெட் அமைத்து அந்த அணியை பேட்டிங் செய்ய அழைக்கும் அதில் ஒரு சில சமயம் எதிர்பாராத விதமாக அனைத்து பேட்ஸ்மேன்களும் வெகு சீக்கிரமாகவே அவுட் ஆகிவிட இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிகள் மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கும் அந்த வரிசையில் மாபெரும் ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணிகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் நாம் காணலாம் இலங்கையை முன்னூற்று பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் நூற்று பதினாறு ரன்களும் விராட் கோலி நூற்று அறுபத்தி ஆறு ரன்களையும் குவிக்க ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்று தொன்னூறு ரன்களை குவித்தது இந்திய அணி முன்னூற்று தொண்ணூற்றி ஒரு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது குறிப்பாக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜின் ஓவரை எதிர்கொள்ள முடியும் தடுமாறினர் ஓவர்கள் மட்டுமே தாக்க பிடித்த இலங்கை அணி எழுவத்தி மூன்று ரன்களில் சுருண்டது இதனால் இந்தியா முன்னூற்று பதினேழு ரன்கள் என்ற மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பந்து வீச்சில் முகமது சிராஜ் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் இதன் மூலம் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்த அணியாக முதலிடத்தில் உள்ளது இந்திய அணி அயர்லாந்து அணியை இருநூற்று தொண்ணூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்த நியூசிலாந்து அணி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்து விளையாடிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் இரண்டு ரன்களை எடுத்திருந்தது நியூசிலாந்து அணியில் விளையாடிய ஜேம்ஸ் மார்ஷல் நூற்று அறுபத்தி ஒரு ரன்களும் பிரண்டன் மெக்கல்லம் நூற்று அறுபத்தி ஆறு ரன்களும் எடுத்திருந்தனர் அதன் பின்னர் விளையாடிய அயர்லாந்து அணி இருபத்தி ஒன்பது ஓவரில் வெறும் நூற்று பன்னிரண்டு ரன்களை மட்டுமே குவித்து அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்தது இதன் மூலம் இருநூற்று தொன்னூறு ரன்கள் வித்தியாச நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளது ஆப்கானிஸ்தானை இருநூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் நானூற்று பதினேழு ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலிய அணியை சார்பாக அதிகபட்சமாக டேவிட் வார்னர் நூற்று எழுபத்தி எட்டு ரன்களும் ஸ்டீவ் ஸ்மித் தொண்ணூற்றி ஐந்து ரன்களும் மேக்ஸ்வெல் எண்பத்தி எட்டு ரன்களும் குவித்தனர் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி முப்பத்தி எட்டாவது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிக்கொடுத்து நூற்று நாற்பது நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மூன்றாவது அணியாக தற்பொழுது வரை திகழ்கிறது ஜிம்பாபிய அணியை இருநூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜிம்பாபே மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரன்களை குவித்தது ஜே பி டுமினி நூற்று இருபத்தி ஒன்பது ரன்களும் ஏபி டி வில்லியர்ஸ் நூற்று ஒன்பது ரன்களும் குவித்தனர் அதன் பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி எதிர்பாராத விதமாக அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து நூற்று இருபத்தி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தது தென்னாப்பிரிக்க அணியின் சார்பாக ஜஸ்டி தரான் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி இதன் மூலமாக வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நான்காவது அணியாக திகழ்கிறது இலங்கையை இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்று ஒரு ரன்களை குவித்தது தென்னாப்பிரிக்க அணியில் அஷி மாம்லா நூற்று பன்னிரெண்டு ரன்களும் ஏபிடிவலியர்ஸ் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் குவித்தனர் இலங்கை அணியில் லசித் மலிங்கா அந்த போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி மோர்னே மோர்களின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து வெறும் நாற்பத்தி மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தது மோர்னே மோர்கல் அந்த போட்டியில் வெறும் பத்து ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இறுதியில் இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஐந்தாவது அணியாக தற்போது வரை திகழ்கிறது பெர்முடாவை இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பெர்முடா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்து விளையாடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் நானூற்று பதிமூன்று ரன்களை குவித்தது இந்திய அணியில் மிக சிறப்பாக விளையாடிய கங்குலி எண்பத்தி ஒன்பது ரன்களையும் வீரேந்திர சேவாக் நூற்று பதினான்கு ரன்களையும் குவித்தனர் பின்னர் விளையாடிய பெர்முடா அணி அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து நூற்று ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணியின் சார்பாக மிக சிறப்பாக பந்து வீசிய அஜித் தகர்கர் மற்றும் அனில் கொம்லே இருவரும் தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இதன் மூலமாக இறுதியில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆறாவது அணியாக தற்பொழுது வரை திகழ்கிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி